எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் 10ஆம் வகுப்புல 17வது பாடம், தாவர மற்றும் விலங்குகளுடைய இனப்பெருக்கம். அது சம்பந்தமான பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கண்டினியூ வீடியோக்கெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பாடத்துல மக்கள் தொகை வெடிப்பு, குடும்ப கட்டுப்பாடு, பாபுலேஷன் எக்ஸ்பிளேஷன். பாபுலேஷன் எக்ஸ்பிளேஷன் என்ன? ஃபேமிலி பிளானிங். பாபுலேஷன் எக்ஸ்பிளேஷன் ஃபேமிலி பிளானிங் அப்படின்னா என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்ப மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னா என்னன்னாக்கா, மக்கள் தொகை பெருக்கம்ங்கிறது என்னன்னா, சாதாரணமா மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு இந்த ஆண்டு ஒரு 2 கோடி இருக்குது அப்படின்னாக்கா, அடுத்த ஆண்டு 2 கோடியே 10 லட்சம், 2 கோடியே 15 லட்சம் இப்படி பெருகிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் மக்கள் தொகை பெருக்கம். மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையில் திடீரென்று அபரிமிதமான வளர்ச்சி, மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகை மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு இருக்கிறதுக்கு பேர் தான் மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்லி பேர். பாப்புலேஷன் எக்ஸ்பிளேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது வெடிச்சிருச்சு. அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு 10 வருஷத்துக்கு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க இந்தியாவில். இப்ப இதுக்கு முடி நடத்தின போய் உள்ள கணக்கெடுப்பு பாத்தீங்கன்னாக்கா 106 கோடி இருந்துச்சு. 2001 106 கோடி இருந்துச்சு. 2011 121 கோடி ஆயிடுச்சு. 10 வருஷத்துல 14 கோடி அதிகரிச்சிருக்கு. இப்போ 2021 கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. இதுவரையிலுமே 137 கோடி கிட்ட வந்துருச்சு. 121 இருந்து 137 கோடி கிட்ட வந்துருச்சு. அதாவது கிட்டத்தட்ட பாருங்க 16 கோடி கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கு. இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த மாதிரி நடக்கிறது தான் மக்கள் தொகை வெடிப்பு. உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவிலையும் சைனாவிலையும் தான் மக்கள் தொகை வெடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. மற்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் தொகை பெருக்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் தொகை பெருக்குக்கும் மக்கள் தொகை பெருக்கு வெடிப்புக்கும் உள்ள இதை பாத்துங்க. அதாவது ஐரோப்பா கண்டில பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சுதந்திரம் அடையும் போது இங்கிலாந்தோட மக்கள் தொகை 4 கோடி, இன்னைக்கும் அவங்களோட மக்கள் தொகை 4 கோடி தான். அப்படிதான் வச்சிருக்காங்க, பிறப்பும் இறப்பும் சமமா போயிட்டு இருக்கு அவங்கள்ட்ட. ஆனா நம்மளோட மக்கள் தொகையை பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சுதந்திரம் அடையும் போது 1947 நம்மளோட மக்கள் தொகை 40 கோடி, இன்னைக்கு நம்மளோட மக்கள் தொகை 140 கோடி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். 100 கோடி எக்ஸ்ட்ரா அதிகரிச்சிருக்கு. நமக்கும் அவங்களுக்கும் உள்ள நிகழ்ச்சி பாத்துங்க. அவங்களது மக்கள் தொகை, அதாவது இன மக்கள் தொகை பெருக்கம், நம்மளது மக்கள் தொகை வெடிப்பு. இதுதான் வித்தியாசம். இப்போ மக்கள் தொகை வெடிப்பு அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி மக்கள் தொகை கண்ணாபரணம் வளர்ந்து போயிட்டு இருக்கும்போது, பெருக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், மக்கள் தொகையை குறைச்சி ஆகணும். அதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, பலவிதமான குடும்ப நல திட்டங்களை, தேசிய குடும்ப நல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. 1952 அறிவிச்சிட்டாங்க. அந்த குடும்ப நல திட்டங்களின் படி பாத்தீங்கன்னாக்கா, முதல் முதல்ல இருக்கிறது என்னன்னாக்கா, குடும்ப கட்டுப்பாடு திட்டம். குடும்பத்தை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய திட்டத்துக்கு பேர் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம். குடும்பத்தை அதிகமான குழந்தைகள் வச்சுக்க கூடாது. ஒரு அப்பா அம்மானா அவங்களுக்கு தேவையான குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் இருக்கலாமோ அதை வச்சுக்கணும். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் தாங்க, இப்ப 1 குழந்தைகள், 1 குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாங்க. இதான் வந்து குடும்ப நல திட்டம். இப்ப குடும்ப நல குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதி, ஆரோக்கியமான ஒரு தம்பதி, ஒரு ஆண் தம்பதி, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் தம்பதி. அந்த பெற்றோர்கள் தங்களுக்கு குழந்தைகள் போதும் என்ற நிலைக்கு வந்து தங்களுடைய குழந்தை பிறக்கும் நிலையை கட்டுப்படுத்திக் கொள்வது, தானாகவே முன்வந்து கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு பேர் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படின்னு சொல்லி பேர். அந்த குடும்ப கட்டுப்பாடு தானாக முன் வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னாக்கா, அதுக்கு பல விதங்கள் இருக்கு. ஒரு 4 விதமான நிலை இப்போது இந்தியாவில் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த 4 விதமான நிலைகள் நீங்க எந்த விதத்திலும் வேணாலும் குழந்தையினுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது நமக்கு குழந்தை பெருக்க கூடாது, அவ்வளவுதான். அதை கட்டுப்படுத்திக்கிறது தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ ஒரு தம்பதிய, ஒரு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து குழந்தை இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருக்கும் போது குழந்தையானது உருவாகி கொண்டே இருக்கும். இதை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கணும். கட்டுப்பாட்டில் வைக்கும் போது அவ்வளவுதான் நமக்கு குழந்தையானது என்னது குறைவாக பெருக்க முடியும். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்தியாவினுடைய குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துக்கான லோகோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி இருக்கும். இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கும், முக்கோணத்தை தலையிலாக போட்டு இதான் ரெட் கலர்ல இருக்கும். அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னாக்கா, இந்த பக்கம் ஃபாதர், இந்த பக்கம் மதர், இந்த பக்கம் சன்னு அல்லது டாட்டர், ஒரே ஒரு குழந்தை போதும் அப்படிங்கிறதுக்கான லோகோ தான் இது. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முக்கோணத்தை தலைகளா போட்டு வச்சிருப்பாங்க. இது வந்து ரெட் கலர்ல இருக்கும். எல்லா ஹாஸ்பிட்டலையும் பாத்துருப்பீங்க, கவர்மெண்ட், பிரைவேட்டு, அப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாத்தையுமே இந்த லோகோ போட்டிருப்பாங்க. இதுக்கான ஆலோசனைகளும் கொடுக்குறாங்க, என்னென்னலாம் செய்யலாம் குடும்பத்தை குடும்ப கட்டுப்பாட்டுக்காக, என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கு பேர் கருத்தடை அப்படின்னு சொல்லி பேர். கருத்தடை அப்படின்னா என்னன்னா,
அதாவது பெண்ணினுடைய கர்ப்பப்பைக்குள் கரு உருவாகாமல் தடுப்பதற்கு பேர் தான் கரு தடை. கரு உருவாகாமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னாக்கா, ஒன்னும் இனப்பெருக்கம் செய்யாம இருக்கணும், செய்யாம இருந்தா குழந்தை உருவாகிறது நின்றுடும். ஆனா அதுக்கு சாத்தியம் கிடையாது. மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இனப்பெருக்கம் செய்யாம இருக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகுதுனாக்கா, இனப்பெருக்கம் நடந்தாலும் கூட அந்த விந்தணுக்களானது அண்ட முட்டைக்குள் போகாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா கரு உருவாகாது. கரு உருவாகனா குழந்தை பிறக்காது. குழந்தை பிறக்கலனாக்கா மக்கள் தொகை வெடிப்பு நடக்காது. அது ஒரு சிறந்த குடும்பத்தினால குடும்ப கட்டுப்பாட்டு திட்டமா உருவாகிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கருத்தடை சாதனங்கள் அப்படிங்கறத பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப கருத்தடை, அதாவது கரு உருவாகாமல் தடுக்கக்கூடிய சாதனங்களுக்கு பேர் கருத்தடை சாதனங்கள். இயற்கை முறையிலேயே இருக்கு, செயற்கையாக நம்ம சாதனங்களை வச்சு திருத்திட முடியும். அந்த மாதிரி தடுக்கும் போது என்ன ஆகுதுன்னாக்கா முட்டையை விந்தணுக்கள் சென்றடையாமல் இருக்கும். அதுக்கான பல வழிமுறைகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 வழிமுறைகள் இந்தியாவில் கடைபிடிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா தடுப்பு முறை, ஒன்னு தடுப்பு முறை அப்படிங்கறது ஒண்ணு பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹார்மோன் முறை. மூணாவது கர்ப்பப்பையினுள் கருத்தடை சாதனங்களை செலுத்துதல். அடுத்தது நாலாவதா பாத்தீங்க அப்படின்னாக்கா அறுவை சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லி 4 விதமான முறையை பயன்படுத்துறாங்க. இந்த 4 முறை இந்தியாவில கடைபிடிக்கக்கூடிய முறை. இந்த தடுப்பு முறை வேல்டு ஃபுல்லாவே இந்த 4 முறைகள்ல ஒண்ணுதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, ஏதோ ஒண்ணு கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப தடுப்பு முறைகள் இது வந்து உலக சுகாதார நிறுவனத்தினால அறிவிக்கப்பட்டு, இந்திய சுகாதார நிறுவனங்கள் அறிவிக்கப்பட்டு உலகம் முறை பயன்படுத்தக்கூடிய ஒரு சில முறைகள் தான் இது. தடுப்பு முறைகள்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்க 2 விதமான தடுப்பு முறைகள். தடுப்பு முறைகள் அப்படின்னா தடுத்து நிறுத்துதல், அதாவது விந்துவானது அண்டத்தினுள் அண்ட முட்டை அதாவது முட்டைக்குள்ள போகாம தடுத்து நிறுத்தணும். அதுக்கு பிறகு தடுப்பு முறைகள், அது போகாம எப்படி செய்யலாம் இனப்பெருக்கம் அப்படிங்கிறதுக்கான அதான் தடுப்பு முறைகள்ங்கிறது. அது 2 விதமான தடுப்பு முறைகள் இருக்கு. ஒன்னு ஆண்களுக்கானது, இன்னொன்னு பெண்களுக்கானது. ஆண்களுக்கானது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா குறி உரை, அதாவது ஆண் குறியை கவர் பண்ணக்கூடிய உரை அப்படின்னு சொல்லி பேரு. பெண்களுக்கானது என்னன்னாக்கா பெண் குறியினுள்ள பொருத்தக்கூடியது, அல்லது கருப்பையினுடைய முன்னாடி கருப்பையினுடைய வாயில பொருத்தக்கூடியது, கருப்பை சவ்வு, அதாவது பெண் திரைக்குறி சவ்வு அப்படின்னு சொல்லி பேரு. 2 விதமானதை பயன்படுத்துறாங்க. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா காண்டம் சொல்லி பேரு அது, அதாவது குறியுரை அப்படின்னாக்கா ஆண் குறியின் மீது போடப்படக்கூடிய ஒரு உரை. அதை போட்டு செய்யும் போது உங்க நீங்க என்ன பிறகு செஞ்சீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு விந்துவானது முழுக்க முழுக்க தடுக்கப்பட்டுரும். விந்துவானது கருப்பைக்குள்ள போறது தடுக்க தடுத்து நடத்தப்பட்டுரும். அதனால நாங்க என்ன விந்து உள்ள போய் குழந்தை உருவாகுது தடைபட்டுறோம், அதனால குழந்தை பிறக்காது. இப்போ இதை பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆண் குறி உரை எதனால செய்யறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் அல்லது லேட்டக்ஸ் அப்படிங்கிற பொருளால செய்யறாங்க. இதனால இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இதனால என்ன ஆகுதுனாக்கா அந்த விந்துக்களானது உள்ளே கருப்பு பைக்குள் போகாம தடுத்து நிறுத்தப்படுது. அதனால இது பண்ணுது. இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தடுத்து நிறுத்துறதுனால இல்ல அந்த குறியுரை போடுறதுனால பல பால்வினை நோய்களும் தடுக்கப்படுது. இப்போ பெண்களுக்கு ஆண்களுக்கோ இல்ல ஆண்களிலிருந்து பெண்களுக்கு வரக்கூடிய பால்வினை நோய்கள் அப்புறம் எய்ட்ஸ் போன்ற நோய்களும் தடுக்கப்படுது. அதனால என்ன இது ஒரு பாதுகாப்பான தடுப்பு முறை ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா பெண்களுக்கு செய்யக்கூடிய பெண் உரை அல்லது கருத்தடை திரைச்சவ்வுன்னு சொல்லி பேரு. இது எங்க இருக்கும்னாக்கா பெண் குறியில அந்த வெஜினாவில போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னாக்கா கருத்தடை உள்ள வச்சிருப்பாங்க, கருப்பைக்கும் கருப்பையினுடைய வாய்ப்பகுதியில வச்சு அதை மூடி வச்சிருப்பாங்க, அதாவது விந்தணுக்கு உள்ள போகாம தடுத்து வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் பெண் உரை அல்லது கருத்தடை கருப்பை திரைச்சவ்வு அப்படின்னு சொல்லி பேரு. அதாவது டயஃப்ராம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல, செர்விக்கல் கேப், செர்விக்கல் கேப் அல்லது டயஃப்ராம் அப்படின்னு சொல்லி பேரு. இதை வந்து போட்டிருப்பாங்க. இது போறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா விந்துக்களானது கருப்பையை நோக்கி போகாது. அது போகாம என்ன ஆகுனாக்கா வெளியேற்றி விட்டுரும். வெளியேற்றும் போது என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு குழந்தை கரு வளர்ச்சி அடைஞ்சு குழந்தை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகாது. அதனால இனப்பெருக்கமானது கட்டுப்படுத்தப்படும், குழந்தை பிறப்பானது கட்டுப்படுத்தப்படும். இப்ப இது ஒரு பாதுகாப்பான தடுப்பு முறை தான். இந்த நாளையும் இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும், குடும்ப அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். ஒன்னு தடுப்பு முறை முடிஞ்சு. ரெண்டாவது ஹார்மோன் முறைகள். ஹார்மோன் முறைகள் என்ன பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹார்மோன்கள் மூலயமாக நிறுத்துதல். இது என்னன்னாக்கா மாத்திரை மற்றும் மருந்து, இது ரெண்டு மூலயமா தான். மாத்திரை மற்றும் மருந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா வந்து பெண்களுக்கு தான் கொடுக்க முடியுது, ஆண்கள் பயன்படுத்த முடியாது. இது பெண்கள் தான் பயன்படுத்த முடியும். பெண்களுக்கு இதை கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க அண்டகத்திலிருந்து அண்டம் விடுபட்டு போகக்கூடிய நிகழ்ச்சி நடக்குதா இல்லையா 14th நாள், அந்த நிகழ்ச்சியின் போது அண்டமானது விடுபடாமல் உள்ளே தங்கிடும், உள்ளே தங்கி சிதைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான், இதுக்கு மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது ஹார்மோன் செயல்முறை அப்படின்னு சொல்லி பேரு. இதுல சில தவறுகள் இருக்கு, சில குளறுபடிகள் நடக்கலாம், சில பாதுகாப்பற்ற நிகழ்ச்சிகள் இருக்குது. இருந்தாலும் இதுவும் இந்த நடைமுறையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
அண்டமானது கருப்பையை நோக்கி வராது. கருப்பையை நோக்கி வராமல் தடுக்கப்படுகிறதுக்கு பேர் தான் இந்த ஹார்மோன் முறைகள் அப்படின்னு சொல்லி பேர். மூன்றாவதாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனம். அதாவது கர்ப்ப பையக்குள்ள பொருத்தப்படக்கூடிய கருத்தடை சாதனம். கர்ப்ப பைய வந்து மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா வெந்தணுக்கள் ஆனது கர்ப்ப பைக்குள்ள இருக்கிற அண்டத்தை நோக்கி போகாது. அண்டத்தை நோக்கி போகாம இருந்தது அப்படின்னாக்கா குழந்தையானது உருவாகாம குழந்தையானது உருவாகாது. அதனால என்னது குடும்ப கட்டுப்பாடு செஞ்சது மாதிரி ஒரு இதாகிடும். நமக்கு மக்கள் தொகை கணக்கு மக்கள் தொகையும் வந்து குறைச்சது மாதிரி ஆயிடும். அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு விதமான கருவிகளை பயன்படுத்துறாங்க. ஒன்னு காப்பர் டீ அப்படிங்கிற கருவி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா லிப்பீஸ் லூப் அப்படின்னு சொல்லி பேரு. லிப்பீஸ் லூப் இதுதான் காப்பர் டீ. இது வந்து காப்பர்னால ஆகப்பட்டது. இது வந்து காப்பர்ல இருக்கும், இது டீ வடிவத்தில் இருக்கும், அதனால காப்பர் டீ. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா கர்ப்ப பையனுடைய வாயை அடைத்து விடும். கருப்பு பையன் நுழைவாயில அடைச்சிடும். அடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள விந்தணுக்கள் உள்ள போகாது. விந்தணுக்கள் உள்ள போகாம இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய அண்டத்துல கருவுறுதல் நடக்காது. கருவுறுதல் நடக்காதுனா குழந்தை பிறக்காது. இது ஒரு பாதுகாப்பான வழிமுறை. லிப்பிஸ் லூப் அப்படிங்கறது இதே போலதான், அந்த கருப்பையை வச்சு மூடுறதுதான். அது மூடும் போதும் இந்த விந்தணுக்கள் உள்ள போகாம தடுக்கப்படுறோம். இது மேக்சிமம் அதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் உள்ள அந்த கால இடைவெளி அதுக்காக பயன்படுத்துறாங்க. 3 ஆண்டுகள் வரை இது பாதுகாப்பா இருக்கும் உள்ள. இது வந்து என்னாக்கா இது வந்து ஒவ்வாபை ஏற்படுத்தக்கூடியது எல்லா பெண்களுக்கும். இது பெண்களுக்கு வைக்கிறது தான், எல்லா பெண்களுக்கும் இது வந்து பொருத்த முடியாது. சில பெண்களுக்கு இது வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தும், அதாவது உறுத்துதல் அப்புறம் புண்ணு ஏற்படுத்தக்கூடியது எல்லாம் செஞ்சிடும். அதனால அவங்களுக்கு எல்லாம் செய்ய முடியாது. அவங்க உடம்பு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த சாதனங்களை உள்ள வைக்க முடியும். இது வந்து கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனம். 4வதாக இருக்கக்கூடியது அறுவை சிகிச்சை முறைகள். இந்த அறுவை சிகிச்சை முறைகள் பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்திலே ஒரு முக்கியமான முறை இதுதான். அதாவது குடும்பத்தினுடைய இனப்பெருக்கத்தின் மூலமாக குழந்தை பெறும் தன்மையை கட்டுப்படுத்துதல் அல்லது மலடாக்குதல் அப்படின்னு சொல்லி பேரு. இதுக்குதான் அறுவை சிகிச்சை முறை. மலடாக்குதல் அப்படின்னாக்கா அவங்களுடைய விந்தணுக்களை ப்ரொடக்ஷனை நிறுத்துறது. விந்தணுக்கள் வராது, அதே போல அண்ட முட்டையும் வெளியே வராது. அது மாதிரி நிகழ்ச்சி செய்யறதுக்கு பேர் தான் கருத்தடை, அதாவது அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி பேரு. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா விந்து நாளத்தை கட் பண்ணிடுவாங்க. விந்தகத்திலிருந்து விந்துக்களை எடுத்துக்கிட்டு விந்து பைக்கு வரும். விந்து பையிலிருந்து என்ன பண்ணாங்க பெனிஸுக்கு விந்து வரும். விந்துக்கள் அது மூலயமா தான் அண்டத்தை நோக்கி விந்துக்கள் போகும். அங்க விந்தகத்திலிருந்து வந்த விந்துக்கள் வந்து விந்து பைக்கு போகாம தடுத்து நிறுத்துறதுக்கு பேர் தான் அங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. அந்த விந்து பைய விந்து நாளத்தை கட் பண்ணிடுவாங்க. விந்து நாளத்தை கட் பண்ணதுனால விந்துக்களானது மேலே போக முடியாது. அப்ப என்ன அப்படின்னாக்கா உடலுறவு கொள்ளும் போது இனப்பெருக்கம் கொள்ளும் போது விந்துக்களானது அண்டத்தை நோக்கி செல்லாது. இதுக்கு இது பேர் தான் பாத்தீங்கன்னாக்கா விந்து நால அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி பேரு. இதுக்கு பேரு வாசக்டமி அப்படின்னு சொல்லி பேரு. ஆண்களுக்கு விந்து நாளத்தை அடைப்பதற்கு பேரு வாசக்டமி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேரு. இது நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை. இது செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா மறுபடியும் அந்த ஆணுக்கு அந்த வாழ்நாள் முழுவதுமே குழந்தை பிறக்காது. அதே போல பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா அண்ட நாள அறுவை சிகிச்சை. அண்ட நாளத்தை கட் பண்ணி விடுறது, அதாவது அண்டத்திலிருந்து அண்ட முட்டை வெளிப்படுது. அந்த வெளிப்பட்ட அண்ட முட்டை வந்து கருப்பு பைக்குள்ள வராம இருக்கிறதுக்கு பேர் தான் அண்ட நாள தடுப்புது. அது மாதிரி பண்ணிட்டோம் அப்படினாக்க முட்டையானது கருப்பைக்குள்ள வந்து சேராது. கருப்பைக்குள்ள வராங்க கரு உருவாகாது. சோ எப்படி என்ன பிறக்க பண்ணாலும் அது வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது. அது மாதிரி சொன்னாங்க. இதுக்கு பேரு டியூபெக்டாமி அப்படின்னு சொல்லி பேரு. பெண்களுக்கு செய்யக்கூடியதுக்கு பேரு டியூபெக்டாமி. அது அண்ட நாள அறுவை சிகிச்சை. இதுவும் பாத்தீங்க அப்படின்னாக்கா மலடாக்குதல் தான். அதாவது அந்த அறுவை சிகிச்சை செஞ்சாச்சுன்னா அந்த பெண்ணால அவங்களுடைய ஆயுள் முழுக்க குழந்தை பத்திக்கவே முடியாது. அது நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை ஆயிடாது. இப்போ இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா குடும்ப கட்டுப்பாடு செய்யறதுக்கான இதை வச்சிருக்காங்க. இதை வந்து இந்தியாவில சிறப்பா நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க.